கலர் கலரா பந்து வச்சிருக்கிறேனா, இந்த பந்த வச்சு தாங்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணி ருசியா சாப்பிட போறேங்க. நாங்க மட்டும் கலர் கலரா பந்த வச்சு வெண்ணிலா ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்ட போதுமா? எங்க வீடியோ பாருங்க, நீங்களும் கலர் கலரா பந்த வச்சு வெண்ணிலா ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. புதுகளவே வெண்ணிலா ஐஸ்கிரீம் செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழ இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்றதுக்குங்க இப்ப கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறோம். நான் இந்த பவுடர் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் இதை எடுத்துருக்குறோம். நீங்கள் வீட்டில் பண்ணுறோன்னா சோளமாக இருந்தால் கூட அதை பாலில் கலந்து கூட பண்ணலாங்க. அது டேஸ்ட்டாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கு. பால் சுடுபால் எடுத்துருக்குறேங்க, கலைக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் மிக்சரை சேர்த்துக்கலாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு இப்போ பால் நல்லா சுண்ட காய்ச்சியாச்சுங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ பாலெல்லாம் நல்லா இப்போ சுண்ட காய்ச்சியாச்சுங்க. மில்க் மெய்டு ஊற்றிக்கலாங்க. பந்து வச்சு கோந்துட்டுக்கிறான்னு பார்க்குறீங்களா? இப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் செஞ்சு இதில் தாங்க நாங்கள் உள்ளே ஊற்ற போகிறோம். இதை வந்து கரெக்டாக இப்படி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பீசருக்குள்ள கொண்டே வைக்கக்குள்ளேங்க, மூடி வைக்க முடியும். ஐஸ்கிரீமுக்கு உண்டான பதம் வந்து காய்ச்சி எடுத்துருக்குறோம். இதை பக்கெட்டுக்கு மாற்றிட்டு நாம் ஒரு 2 மணி நேரம் பீசரில் கொண்டு வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பீசரில் 2 மணி நேரம் வச்சிருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுங்க, நல்லா ஜில்லு நிற்குதுங்க. இதை போய் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக வரதுன்னு அடிச்சுக்கலாங்க. இப்போ 2 மணி நேரம் பீசரில் வச்சுங்க எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து நாங்கள் உடனே வந்து அந்த பந்து வச்சுருந்து பார்த்தீங்களா, அந்த பந்தில் ஊற்றி நாங்கள் மறுபடியும் பீசரில் கொண்டு வச்சுருவோம். சும்மா சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் முயற்சி வண்டி பாருங்கள். இப்படி பார்ப்பது நாம் இப்போ அரைச்சிடலாம். சூப்பராக வந்துச்சு பாப்பா. வெண்ணிலா ஐஸ்கிரீமுங்க பீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் நல்லா சாஃப்டாக அடித்து எடுத்துருக்குறோமுங்க. இப்போ இந்த பாலில் ஊற்றி வச்சிடலாங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் ரெடி பண்ணிங்க, இப்போ பந்தில் ஊற்றி வச்சாச்சுங்க.
இப்ப எடுத்துட்டு போய் நாங்க ஃப்ரீசர்ல கொண்டு போய் ஒரு 8 மணி நேரம் வெச்சுக்கலாங்க. இப்ப வெனிலா ஐஸ்கிரீமே பந்தல ஊத்திங்க நிறைய இருக்குதுங்க. அதனால இது வந்து நல்ல பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நாம ஃபாயில் பேப்பர் போட்டு சுத்தி எடுத்து வெச்சுக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரீசர்ல எல்லாம் வைக்கக்குள்ள கீழ சிந்து நம்ம ஒரு பாதுகாப்பா வெச்சிட்டோம்னா நமக்கு கீழ சிந்தாது. எல்லா பந்தலிங்க ஐஸ்கிரீம் உள்ள ஊத்தி ஃபாயில் பேப்பர் போட்டு சுத்தி வெச்சிட்டோம். எடுத்து பீசர்ல வச்சிடலாங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பாத்துக்கலாங்க. நல்லா கவர் ஆயிடுச்சு பாருங்க. ஐஸ்கிரீம் பீசர்ல வச்சு 8 மணி நேரம் ஆச்சுங்க. இப்ப எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த பேப்பர் எல்லாம் முதல்ல எடுத்துக்கலாங்க. ஐஸ்கிரீம் சூப்பரா வந்திருக்குது. நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆச்சுங்க. நம்ம வந்து இப்போ டூட்டி ஃப்ரூட்டி போட்டு அப்படியே மேலே தூவி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடலாங்க. எத்தனையோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்குறேங்க, ஆனால் இந்த பியூட்டி ப்ரூட்டி போட்டு இந்த ஐஸ்கிரீம் இந்த பால் ஊற்றி சாப்பிட்றதே அதே சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைங்க. சாப்பிட்டு சொல்கிறேங்க. பாருங்க ஐஸ்கிரீம் சே செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீமில் இந்த பியூட்டி ப்ரூட்டி பாட்டி ப்ரூட்டின்றாத ப்ரூட்டி அது போட்டங்காட்டி அது தனி டேஸ்ட் வருது. எங்கள் பியூட்டி சாப்பிட்டங்காட்டி அதுக்கு பியூட்டி பாட்டி. நீ அதை சாப்பிட்டாலும் பாட்டியாக இருக்கியா? பரவாயில்லையா, எங்களோட பியூட்டி அது. இல்லை அந்த பியூட்டி ப்ரூட்டி சாப்பிட்டோன்னே நீ பாட்டியாக இருக்கியா? நம்மளுடைய கலர் கலரான பந்தலிங்க வெனிலா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் போட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. நிறையா குழந்தைங்க எங்கள் சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுதுங்க. இதே மாதிரி உங்கள் அம்மா உங்கள் மம்மி செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. இதே போல் கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களுடைய நிறைகுறைகளை கமெண்ட் போடுங்க, சரி பண்ணிக்கிறோம். நம்ம செல்லக்குட்டி எல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ ஐஸ்கிரீம் கொடுத்துங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் ரெடியாக வண்டி வச்சிருக்கிறோம். குழந்தைகளுக்கு கொடுத்துடலாங்க. பாப்பா புடிமா புடிடி தங்கம் அப்படியே வர சொல்லு. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே போயிட்டு அப்படி வாங்கிட்டு வாடி தங்கம் சாமி வாடுங்க.